கோபப்படுவதால் என்ன நடக்கும்? கோபப்படுபவர்களுக்கு சாய்ஸே இல்லைங்க, அந்த கோபத்தை எடுத்துக்கணுமா வேண்டாமான்ட்டு. நீங்கள் யார் மேலே கோபப்படுறீங்களோ அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குது. அவங்களுக்கு வேணான்னா அவங்க இக்னோர் பண்ணிட்டு போகலாம், அதை வந்து ஜஸ்ட் லைக் தட் விட்டுட்டு போகலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் கோபப்படும் பொழுது உங்களுக்கு சாய்ஸே இல்லை. நீங்கள் கோபத்தை அப்சர்வ் பண்ணிக்கிறீங்க, அந்த கோபத்துடைய எல்லா டீமெரிட்ஸையும் நீங்கள் உங்களுக்குள்ளே எடுத்துக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் யோசித்து கோபப்படுங்க. நான் கோபப்படுறதால எதிர்த்தாப்பில் இருக்கவங்களுக்கு எந்த இழப்பும் ஏற்படுவதில்லை. 2, 3, 4 முறைக்கு மேலே அவங்க அந்த இம்யூனிட்டி டெவலப் பண்ணிப்பாங்க. ஓகே, இவங்க கத்திரி விட்டுடுவாங்க, இவங்க எப்போவுமே இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு கேரக்டர் ஸ்ட்ரெயிட்டாக, உங்களுடைய ஒரு கேரக்டராக அதை நினச்சிப்பாங்க. ஆனால் ஒவ்வொரு முறை கோபப்படும் பொழுதும் நீங்கள் பாதிக்கப்படுகிறீர்கள். அப்போ யோசித்து கோபப்படலாமா? அவ்வளோ ஒர்த்தான்னு யோசித்து கோபப்படுங்க.